நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, மகாநிதி நிவினை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். இவரை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராலும் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. மகாநிதி சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நிவின் காவேரி இவங்க ரெண்டு பேருடைய காதல் சீனுக்காகவே பல பேரும் அந்த சீரியலை பாத்துட்டு இருக்காங்க. நிவினுக்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, காவேரிக்கும் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி காவேரியோட பயோகிராஃபியை நம்ம சேனல் அப்டேட் பண்ணிருக்கோம். நிவினுடைய பயோகிராஃபியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான வீடியோன்னு கூட சொல்லலாங்க. நிவினா நம்ம எல்லாருக்கும் அறிமுகமாகி நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. இவரை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்பவே சோகமான கதைகளும் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. நிவினா அறிமுகமான இவருடைய ரியல் நேம் ருத்ரன் பிரவீன். இவர் May 13, 1997 பிறந்திருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வெறியர் அப்படின்னு சொல்லலாம். 2017 வரைக்குமே கிரிக்கெட்ல உயிரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய உயிரே போற அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு அவரு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஸ்டேஜ்ல தான் இவர் அவருடைய கனவையும் மாத்திருக்காரு. என்னன்னா போட்டோகிராஃபிலும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஸ்கம் தான் படிப்பாங்க, ஆனா வந்து இவரு விஸ்கம் படிக்கல, பிலிம் டெக்னாலஜின்னு தனியா ஒன்னு படிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து நம்மளும் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூத்து பட்டறையிலும் இவரு வேலை பார்த்திருக்காரு 2 வருஷமா. அங்க இருக்கும் போது தான் இவரு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாராம். எடிட்டிங்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபா இருக்கட்டும், சவுண்ட் இன்ஜினியராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லங்க, 9 வருஷம் இவரு மேரேஜ் வீடியோ கவரேஜ் எல்லாம் கூட பண்ணிருக்காராம். நிறைய வீடியோஸ் எல்லாம், அதாவது நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போவாராம். அங்க நிறைய பேர் இவரை பார்த்து நீ நல்லா வருவ தம்பி அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்களாம். அதனாலதான் என்னவோ இவருக்கு சீரியல் வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பு ரொம்ப ஈஸியாலாம் இவருக்கு கிடைக்கலங்க. இவரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்துதான் அதுக்கப்புறம் தான் மேல வந்திருக்காரு. இவருக்கு சம்பளம் கொடுக்க கூடாதுன்ற காரணத்துக்காகவே நிறைய ஆடிஷன் எல்லாம் வச்சுதான் இவரை செலக்ட் பண்ணுவாங்களாம். இவரே பிக்ஸ் பண்ணிடுவாராம், சரி 10/11 தானே நிக்க போறோம், எதுக்கு நமக்கு சம்பளம், நம்ம நடிச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டோடய இவர் போவாராம். அது மட்டும் இல்லாம நிறைய ஆடிஷன் நடத்தி பைனலா நோ அப்படின்னு கூட சொல்லி இவரை அனுப்பிச்சிருக்காங்களாம். இவர் அவருடைய கனவை கொஞ்சம் தள்ளி வச்சதுக்கான காரணம் என்னன்னா இவருடைய வீட்டு கஷ்டம் தாங்க. அவங்க 2017-18 ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். வீட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இவரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் அந்த போட்டோகிராஃபியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் இவருடைய அந்த மேரேஜ் வீடியோ கவரேஜா இருக்கட்டும், இதெல்லாமே பண்ணிருக்காரு. வீட்டுல சாப்பிடுற அளவுக்கு கூட வழி இல்லாம தான் இருந்தாங்களாம். இவர் வேலைக்கு போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்களாம். வீட்டுல இவருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்களாம் இவருடைய மீடியா கனவுக்காக. இவங்க வீட்டிலோட ஃபுல் சப்போர்ட்டோட தான் அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்காரு. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு அவங்களுடைய வீட்டுல இவருடைய கஷ்டத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய செலவை இவர் வேலை பார்த்தே தான் பாத்துக்கிட்டாராம். இவர் எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனான பர்சன் பாத்தீங்கன்னா இவரோட இன்ஸ்டா பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய படத்தை ரீக்ரியேஷன் பண்ணிருக்காருங்க. அதுல ஒரு சில கேரக்டர்லாம் என்னடா இவர் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் ரொம்ப சூப்பராவே நடிச்சிருப்பாரு. சின்ன வயசுல இருந்து ரொம்பவே பொறுப்பான பையன் கூட சொல்லலாம். தன்னுடைய கனவை நோக்கி எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு வீட்டு கஷ்டத்தையும் தாங்கிட்டு தான் இவர் அவருடைய கெரியர் நோக்கி ஓடி இருக்காரு. அப்படி ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஷார்ட் பிலிம்ஸ்லாம் தான் நடிச்சிருக்காரு. அந்த வகையில நெஞ்ச மறப்பதிலேயா இருக்கட்டும், 2021 தனிமை அது வரமா அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. இதுல இவர் கூட பேர் பண்ணது குயின்சி தாங்க. குயின்சினா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், பிக் பாஸ்ல வந்தாங்களா அவங்க தான். அதே மாதிரி உயிரே படத்துல ரொம்பவே கஷ்டமான சீனுக்கு இவர் டப்பிங் பண்ணி அதையும் போஸ்ட் பண்ணிருக்காரு. நல்லா பாடுவாரு, குறிப்பா ஒரு நல்ல ராப்பர்னு சொல்லலாம். இப்போ மகாநதி சீரியல்ல வர கங்கா கேரக்டர் பண்றவங்க கூட சேர்ந்து இவர் நிறைய ராப் பாடெல்லாம் பாடியிருக்காரு. போட்டி போட்டு ரெண்டு பேருமே பாடுவாங்க, அந்த வீடியோஸ் கூட இருக்கு. இவருக்கு இந்த யூடியூப்ல ஷார்ட் பிலிம் வீடியோ எல்லாம் கூட ரொம்ப ஈஸியெல்லாம் கிடைக்கல. டிக்டாக் மூலமா தான் இவர் நிறைய வீடியோஸ் எல்லாம் ஹீரோவா நடிச்சு போட்டாராம், எமோஷனலா நடிச்சு போட்டாராம், அதெல்லாம் ரீச் ஆகலையாம். ஆனா காமெடியான வீடியோஸ் எல்லாம் போடும் போது நல்லாவே ரீச் கிடைச்சதாம், அதனாலதான் வாய்ப்பும் கிடைச்சதாம். அதுல கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இந்த மகாநதி சீரியல். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு சொல்லலாம். இவரு அந்த நேரத்துல மொட்டடிச்சிருந்தாங்க. அப்பதான் பி கே செட்ல கூப்பிட்டு பிரவீன் சார் இந்த மாதிரி ஆடிஷன்ல நீ செலக்ட் ஆயிட்டப்பா, வந்து என் கிட்ட கொஞ்சம் நடிச்சு காட்டு அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஐயோ இதை நம்பி நம்ம வேற மொட்டை வேற அடிச்சிட்டோமே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி இவர் மொட்டையோட தான் போனாராம். அதுக்கப்புறம் தான் பிக்லாம் வச்சு எல்லாம் நடிக்க வச்சாங்களாம். பைனலா இவரு சீரியல்குள்ள கண்டினியூ பண்ணும் போது முடி ஒரிஜினலாவே வளர்ந்துருச்சாங்க. இப்ப இவருடைய ஹேருக்கே தனி ஃபேன் ஃபாலோஸ் இருக்காங்கன்னு பாத்துக்கங்களேன். ரொம்பவே ரொம்ப அடர்த்தியா இருக்கும் இவருடைய ஹேர். விளம்பரத்துல வர ஹீரோ மாதிரி இருப்பாருங்க. சோ வீட்டையே அடகு வச்சு சாப்பிடுற அளவுக்கு தான் ரொம்ப வறுமையில இருந்த இவரு இப்ப இவரால முடிஞ்ச உதவி அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சந்தோஷமான அண்ட் ஷாக்கிங்கான இவருடைய ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லலாம்னா இவருக்கு திருமணமும் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவருக்கு திருமணம் ஆயிடுச்சாம். அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்காம். அதாவது பையனுக்கு கால் கட்டு போட்டா சரியாயிடும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இவருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்களாம். வீட்டுல அரேஞ்ச் பண்ணி தான் பார்த்து அந்த பொண்ணை வச்சாங்களாம். அப்ப வந்து இந்த மாதிரி சீரியல்
சீரியல்ஸ்லாம் நான் நடிப்பேன், மூவிஸ்லாம் பண்ணுவேன், அடுத்தடுத்த லெவல் போகணும்னு எனக்கு ஆசை, நீங்க இதை பத்திலாம் எதுவும் தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் திருமணத்துக்கே ஓகே பண்ணாராம். அதனால என்னவோ இப்போ காவேரி கூட வர க்ளோஸ் சீன்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். இன்கேஸ் இவர் முன்னாடி நடிச்சிருந்த க்ளோஸ் சீன்ஸை அவங்க பார்க்காம போனா கூப்பிட்டு வந்து நீ பாரு பாருன்னு கேளிக்கிண்டெல்லாம் பண்ணுவாராம். இந்த மகாநதி சீரியல் மூலயமா ஆரம்பத்தில் இவருக்கு ஹேட்டர்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருந்தாங்களாம். குறிப்பா விஜய் ஃபேன்ஸ்லாம் இவரை கழுவி ஊத்துனாங்களாம். அதுக்கான காரணம் என்னன்னா, வாரிசு படத்துல விஜயோட இன்ட்ரோ அவங்க அம்மா பின்னாடி இருந்து வருவாரு, அதே மாதிரி தான் இந்த சீரியல்ல இவரோட இன்ட்ரோவும் இருந்தது. ஆனா எவ்வளவு ஹேட்டர்ஸ் இருந்தாங்களோ இப்போ அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைபோட நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. சோ நிவினா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.